ஸ்ட்ரென்த் வைஸும் நல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேசன் வந்து எப்படின்னா அவரோட வேலையை கண்டினெண்டாக மாற்றிக்கிறதுக்கு மெட்டீரியல் நிறைய வேஸ்ட் பண்ணுவார். ஏன்னா அதில் வர காலமாக இருக்கட்டும், ரூமோட சைஸாக இருக்கட்டும், பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. பிஃபோர் தேட் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் வாங்கிக்கணும், கிளைண்ட்டை ஒரு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை நம்ம ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணோம்னா தான் கிளைண்ட்டுக்கும் நமக்கு வர பிரச்சனை வரும். எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். குட் மார்னிங் சார், எங்கள் பேர் ராஜசேகர். நான் வீரோ இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கட்டுமான நிறுவனத்தை நடந்துட்டு வரேன். இந்த கட்டுமான தொழில்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பாரம்பரிய ஃபேமிலியோட பிஸ்னஸ் கிடையாது. இதில் நான் தான் ஃபஸ்ட்டு ஆண்டர்பிரனர் இந்த பில்டிங்குள்ளே வர்றது. அப்பா ஒரு சாதாரண ஃபார்மர் தான். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு சிவில் படிக்கிறப்போ இவ்வளோ இதுக்குள்ளே இன்ட்ரெஸ்டடாக வருவோங்கிறத எதிர்பார்க்கலாம் இல்லை. எல்லோரும் எடுத்த மாதிரி இந்த ஃபீல்டை ஜஸ்ட் சூஸ் பண்ண தான் எடுக்கும். ஆஃப்டர் தட் இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் டீச்சிங் லைன் போயிட்டேன். டீச்சிங்கில் ஒரு 5 இயர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட்டு தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்ல போவேன், ஒரு இன்ஜினியர் சார் தான் இந்த லைனில் நம்மளை சூஸ் பண்ணி எடுத்துருக்குது. இதில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓரளவு நல்லா எங்கே சார் படித்தது எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்குது? படித்தது வந்து MIT-ல சார். எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தது இங்கே ஜிஜே கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு சிவி மகாலாமன் அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், இன்ஜினியர் ஸ்ரீபதி, அவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு பேஸு. அவங்கக்கிட்டேருந்து கிடச்ச அந்த லேர்னிங் தான் இப்போ நம்ம ஒரு ஓனாக ஒரு ஆண்டர்பிரனர். தனியாக இருக்குதுனால எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? பார்த்தீங்கன்னா தனியாக 2 இயர்ஸை பண்ணிக்கிறேன். ஓகே சார். இப்போ கட்டுமான தொழிலாலே 2 வகைகள் இருக்குது சார். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை மாதிரி பொறியாளர்கள் பண்ணுறது, மற்றொன்று அனுபவஸ்தர்கள் பண்ணுறது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஒரு இன்ஜினியர்கிட்ட வர்றதுனால கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்? இல்லை, மேக்ஸிமம் வந்து இப்போ பீப்புள் வந்து சார் அந்த லேபர்கிட்ட போய் கொடுக்குறாங்க, அதனால் அவங்களுக்கு அதிகமான செலவு தான் இருக்கும். இப்போ இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத பிஃபோராகவே பிளான் பண்ணிடுவோம். இப்போ ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் போடுறோம், ஒரு 10% வீட்டுக்கு பிளான் போடுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரா கரெக்டாக தேவைப்படும், எத்தனை இடத்துல நம்ம வந்து பில்லர்ஸ் கொடுக்கலாம், அந்த பில்லரில் என்ன டயாஃப்ராம் யூஸ் பண்ணலாம், ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கும், ஃபியூச்சரில் இன்னொரு ஃப்ளோர் அவங்க எடுத்தாங்கனாலும் அதுக்கு பேஸ் பண்ணி கீழே எவ்வளோ ஒரு ஆர்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு இன்ஜினியர்ஸ் முன்கூட்டியே கால்குலேட் பண்ணுவார். ஒரு பில்டிங்குள்ளே போட்டுக்கு முன்னாடியே ஒரு 8 வகையான பிளான் நாங்கள் போடுவோம் சார். வாஸ்து பிளான் போடுவோம், அப்புறம் வந்து அந்த டைப்பிங் பிளானு, காலம் மார்க்கிங் பிளானு, அப்புறம் பெல்ட்டோட பிளானு, ரூஃப் ஸ்லாபோட பிளானு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பிளான், எலக்ட்ரிக்கல் லைனோட பிளானு, ப்ளம்பிங் லைனோட பிளானு, இதெல்லாமே வந்து ஒரு மேஜர் பிளான் பண்ண மாட்டார். மேஜர் வந்து சடன்லி அப்படி அப்படியே வர வர அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பர்ஃபெக்டாக நம்ம பிஃபோராகவே எல்லாத்தையும் ஒரு டேட்டா கரெக்டாக பிளான் பண்ணிட்டு இறங்கிட்டோம்னா ஒரு கரெக்டான டியூரேஷனில் நல்ல ஸ்ட்ரென்த்தோடு வீடு கட்டி தர முடியும் சார். இன்ஜினியர்கிட்ட வருதுன்னா எக்கனாமிக்கலாக பெனிஃபிட்டா? இல்லை ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்குது. எக்கனாமிக்காகவும் கஸ்டமருக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸ்ட்ரென்த் வைஸும் நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேசன் வந்து எப்படின்னா அவரோட வேலையை கண்டினெண்டாக மாற்றிக்கிறதுக்கு மெட்டீரியல் நிறைய வேஸ்ட் பண்ணுவார். மெட்டீரியல் வந்து இவ்வளோ குவான்டிட்டி தான் தேவைன்னா அதை எக்ஸஸ் அவரோட ஒர்க்கு கன்வீனியன்ஸ்க்காக மாற்றிடுவார். பட் இன்ஜினியர்ஸ் இல்லை, கரெக்டாக இது இதுக்கு இது பண்ணால் போதும், இதெல்லாம் தேவையில்லாத வேஸ்ட் செலவு தான் அப்படின்னு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸஸாக கஸ்டமருக்கும் ரொம்ப எக்கனாமிக்காக அடி வாங்காமல் கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஓகே சார். இப்போ அந்த சதுரடிக்கு தொகை நிர்ணயம் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம் சார். இது சரியான மெத்தடா இல்லை ஐட்டம் வரி பண்ணுறது சரியான மெத்தடா? சதுரடிக்கு பண்ணுறதா சார் கரெக்டாக ஐட்டம் வந்து பீஸ் ரேட்டாக சொல்கிறீங்களா? இல்லை பீஸ் ரேட்டாக பண்ணுறதுங்கிறது அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது சார். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரேட் வந்து சிமெண்ட் வந்து ஒரு 2 மந்த்துக்கு லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 330 தான் இருந்துச்சு. இந்த 330 ஐட்டம் வைஸ் என்ன பண்ணுவாங்க பிடிச்சி நிர்ணயிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 430 ரூபா, 400 ரூபா, 100 ரூபா அப்படியே இருந்துச்சு. ஐட்டம் வைஸ் அவங்க பீஸ் ரேட் எடுத்தாங்கன்னா அப்படி ஐட்டம் வைஸ் எடுத்திருந்தாங்கன்னா அது இன்ஜினியருக்கும் கையை பிடிச்சிடும். அந்த மாதிரி பீஸ் ரேட் எடுக்கிறப்போ ப்ராப்பராக இது ஒரு நம்ம சதுரடி கணக்கில் எடுத்துக்கிறப்போ அதில் வந்து ஒரு 5% இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு தான் மெட்டீரியல் இது அமௌண்ட்டை சூஸ் பண்ணி சொல்லுவாங்க இன்ஜினியர். ஸோ அதனால் மெட்டீரியல் மேபி இன்க்ரீஸ் ஆனாலும் பெருசாக ஒன்றும் ஒன்றாங்க. அதனால் சதுரடி கணக்கில் பேசுகிறதா ப்ராப்பராக இருக்கும். சதுரடி எவ்வளோ சார் பண்ணுறாங்க உங்களுக்கு? சதுரடி வந்து இப்போ 2300 போயிருக்கு சார். பட் நாங்கள் 2000 தான் பண்ணுறோம் பிகாஸ் அந்த பிகினர்.
பெருசாக ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நமக்கு வந்து கஸ்டமரே நல்ல நேம் வரணும், நமக்கும் நிறைய லேர்னிங் வரணும், அப்புறம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு சர்வே பண்ணோம் சார், இப்போ சர்வேல தான் உங்களெல்லாம் எடுத்துருவோம். சர்வேல என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா, இப்போ உங்களை மாதிரி படித்த இன்ஜினியரே வந்து பார்த்தீங்கன்னா 2000-2500 போட் பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி படித்த இன்ஜினியரே வந்து 1700-1600 கூட பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமா சதுர அடிக்கு? இல்லை இல்லை, அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை சார். மேபி அவங்களோட ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, மெட்டீரியல் வந்து லோ குவாலிட்டி மெட்டீரியல் வச்சுருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், நிறைய நான் வால் போஸ்டே பார்ப்பேன், 1700 சதுர அடிக்கு பண்ணி தரப்படுறவங்க போட்டிருப்பாங்க, பட் அது பாசிபிள் இல்லை சார். 2000 வந்து நம்ம ப்ராப்பராக மெட்டீரியல்ஸ் ஒரு ஆவரேஜ், ரொம்ப ஹையாகவும் போகாமல் ரொம்ப ஹையான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு ஆவரேஜ் மெட்டீரியல்ஸ், கஸ்டமரும் நல்ல தெரிஞ்ச பிராண்டட் உள்ள மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2000 பக்கலை, அதுவே கரெக்டாக இருக்குது. நம்ம 1700 எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, மேபி மெட்டீரியல் இருக்கலாம், இல்லை லேபரில் நிறையா விஷயம் ஸ்கிப் பண்ணலாம். இப்போ மெயின் போக்காக வந்து பார்த்திங்கன்னா சார், கஸ்டமர்ஸ்க்கு வந்து உள்ளே நிறைய விஷயம் தெரியாது. இப்போ இந்த இடத்துல இந்த டயா ஃப்ராட் போடணும் அப்படிங்கிறது இன்ஜினியர் அனலைஸ் பண்ணி போடுவாங்க. மேபி ரொம்ப சீப்பாக வரவங்க வந்து அந்த டயாவை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணுறப்ப வெயிட் ராடோட வெயிட் குறையும், ராடோட வெயிட் குறையப்போ அப்போ ரேட்டு குறையும். இந்த மாதிரி வேணால் அதில் அவங்க சாக்ரிஃபை பண்ணுவாங்க மேபி, என்ன தெரியல. அப்புறம் ஒயரிங் பார்த்தீங்கன்னா நான் பிராண்டிங் ஒயர் ஏதாவது போடுவாங்க, சிமெண்ட்டுமே ஏதாவது அந்த மாதிரி கூட அவங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். மெட்டீரியலில் குறையும், மெட்டீரியலில் குறையும், லேபரோட ஒர்க்லேயுமே சில எக்ஸஸாக இப்போ நம்ம இதை இந்த வேலை இத்தனை லேபர் பிடிக்கும்னு வச்சுருக்கோம், அவங்க வந்து அதை ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கான ஏதாவது வழி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி எதுவும் குறைய வாய்ப்பு இருக்காங்க. ஓகே சார், இப்போ இன்றைக்கி பிஇ இன்ஜினியர் டிப்ளமோ இன்ஜினியர் இருக்காங்க இல்லையா, இவங்க அவங்க பண்ணக்கூடிய வேலைகளில் ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது அவசியமானதா இல்லை மேஜர் எஸ்டிமேட் தான் தேவையா? இல்லை கண்டிப்பாக கொடுக்கணும் சார், கண்டிப்பாக வந்து ஆர்கிடெக்டேருந்து பிளான் வாங்கணும். ஒரு பிளான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம், இப்போ சைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு எதுவும் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதில் வர காலமாக இருக்கட்டும், ரூமோட சைஸாக இருக்கட்டும், பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. பிஃபோர் தேட் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் வாங்கிக்கணும். நான் வந்து எப்போவுமே என் கஸ்டமர்கிட்ட ஒரு ப்ராப்பர் பிளான் வாங்கிட்டு அதில் அவங்களோட சைனை வாங்கிடுவேன், இதில் எந்த சேஞ்சஸும் இல்லைங்கிறது அவங்க. ஏன்னா இப்போ நம்ம பில்டிங் பாதி எழுப்பியிருப்போம், திடீர்னு கஸ்டமர் ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க, எங்கேயோ குடி போகிறத பார்த்துருப்பாங்க, அதே போல் வேணும்பாங்க, பட் அதை பண்ண முடியாது நம்ம. ஸோ பிஃபோராகவே ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு 10 பிளான் கூட அவங்க கொடுத்துருவோம், 10-15 பிளான் கூட நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் பிஃபோராக பிளானில் என்னாலும் சேஞ்ச் பண்ணுவாங்க, பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆர்கிடெக்டோ அல்லது பிளான் போடக்கூடிய இன்ஜினியர்கிட்ட நம்ம கண்டிப்பாக கன்சல்ட் பிளான் வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் அவங்க கட்டுமான நிறுவனம் மேஜர் எஸ்டிமேட்னா எவ்வளோ எஸ்டிமேட்டை பில்டிங் பண்ணியிருக்கீங்க? பெரிய லெவலில் பண்ணியிருக்கோம், பெரிய லெவல்னா ஒரு 30 lakhs வரைக்கும் பண்ணியிருக்கோம் சார். எவ்வளோ நம்பர் ஆஃப் பில்டிங் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க சார்? இப்போ நம்பருக்கு வந்து இப்போ 2 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு சார், ஒரு 3 வந்து அப்கமிங்கில் போயிருக்கு, இப்போ போயிட்டு ஒரு 2 அப்கமிங் நமக்கு ஜனவரியிலேருந்து பூஜையில் போட்டாச்சு. இந்த ரெயின் சீசன்னாலையும் ஸ்டாண்டு கொஞ்சம் இஷ்யூஸ்னாலையும் ஜான்வரி ஸ்டார்ட் ஆகுது, அக்ரிமெண்ட்லாம் போட்டு முடிச்சாச்சு, ஜான்வரிலேருந்து நம்ம ஸ்டார்ட். ஓகே சார், இப்போ நம்ம சர்வேல் கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா சார், இன்ஜினியர்ஸ் வச்சு பில்டிங் பண்ணுறாங்க இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் இன்ஜினியருக்கு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. 100 பில்டிங் எடுத்தோன்னா 40% வந்து இது மாதிரி டிஸ்பியூட் ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படுது, ஆனால் நான் டெக்னிக்கல்கிட்ட இந்த ப்ராப்ளம் ஏற்படுறது இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? ஆமாம் சார், ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை வந்து நம்ம ட்ரஸ்டடாக இருக்கணும். கிளைண்ட்டை நம்ம வந்து கொடுக்கறது, இப்போ இந்த மூட்டை சிமெண்ட் தான், நாங்கள் ஒரு மூட்டை தேவைனாலும் பக்கத்தில் அந்த மூட்டை கிடைக்கணும்னாலும் வேறு சிமெண்ட் மூட்டை ஆல்ட் பண்ண மாட்டோம். அவங்க என்ன உணவோ அதை எவ்வளோ லாங்கினதான் எடுத்து கொடுத்துருவோம். கிளைண்ட்டு ஒரு நம்பிக்கை வரும், இந்த நம்பிக்கை நம்ம ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணோம்னா தான் கிளைண்ட்டுக்கும் நமக்கு மாதிரி ரிலேஷன்ஷிப் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். பட் எங்கள் கிளைண்ட்டாக நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க நம்ம அது இருக்கிற கிளைண்ட் எல்லாமே. நானுமே இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே வரப்போ நிறைய பேர் சொன்ன அந்த இமேஜினான வித்தில் பயந்துட்டு தான் உள்ளே வந்தேன். இப்போ நம்ம இவ்வளோ கோட் பண்ணுறோன்னா நமக்கு வர வேண்டிய லாபத்தை அவங்க கடைசியாக தரமாட்டாங்க, பெரிய முரண்பாடு இருக்கணும், பாதிலே விட்டோன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் சொன்னாங்க. ஸோ நானும் பயந்துட்டு தான் இதுக்குள்ளே வர யோசித்தேன், பட் அப்படி இல்லை, நம்ம ஒரு ரொம்ப நம்பிக்கையாக அவங்களுக்கு கொடுத்தோம், அதே நம்ம சொல்கிறத பண்ணோம்னாலே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஒரு சில விஷயம் கன்வீனியாக கேட்பாங்க, நீங்கள் எப்போ இது கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி பண்ணி தர முடியுமா, நான் அந்த வீட்டில் பார்த்து இப்படி பண்ணி தர முடியுமா, பெருசாக அவங்களும் செலவாகிடாது. நம்ம லாபத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும், ஏன்னா அவங்க வந்து கனவு தானே, ஒரு தோகு வீடுங்கிறது அவங்களுடைய ரொம்ப நாள் கனவு. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 2000 எக்ஸ்ட்ரா ஆக போகுது, அது மாரி அவங்களுக்கு கேட்டாலும் கொடுத்துருவாங்க, இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்க நம்பிக்கை இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கடைசி வரைக்கும் நல்லா இருக்கு. என்னோட கிளைண்ட்லாம் ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஃபேமிலி மாரி ஆகிட்டாங்க, பில்டிங் முடிஞ்சு எங்கள் கூட கான்டாக்டில் டச்சில் இருக்காங்க. ஓகே சார், இந்த வாஸ்துக்கு எல்லா தரப்பு மக்களும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இந்த வாஸ்து கட்டுமானத்திற்கு அவசியமானதா, இது உங்களோட கிரியேட்டிவாக பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதிக்குது சார். ஆக்சுவலாக வாஸ்துங்கிறது இன்ஜினியரிங்கில் ஒரு பேப்பராகவே இல்லை,
என்ன சொல்ல போனீங்கன்னா அந்த வாஸ்துகள் தான் இப்போ ஒரு 50 ஆண்டு காலமாக தான் வந்தது. அதுக்கு முன்னாடி கட்டக்கூடிய வீடுகள்லாம் குடிசை வீட்டில் இருந்தாங்க, எந்த வாஸ்துவையும் பார்த்ததில்லை. வாஸ்துல ஒரு சில விஷயம் கவனிக்க வேண்டியதா சார்? இப்போ கிழக்கு பார்த்து நம்ம கிச்சன் செட் பண்ணோம் அப்படின்னா அதோட நேச்சர் என்னவா இருக்கும், அதோட அறிவியல் என்னவா இருக்கும் அப்படின்னா காற்றோட திசை வேகம் இந்த திசையை பார்த்துருக்கோம் சார், ஈஸ்ட் பார்த்துருக்கோம். அந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காற்றோட திசை வேகம் கொஞ்சம் நோக்கி இருக்கிறதுனால அப்போ வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் வந்து கிச்சன் வைக்கணும் அப்படின்றது காற்றோட திசை வந்து அந்த பக்கம் இருக்கும். அப்போ மண்ணெடுப்பு தான் சமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த அனல் வந்து மண்ணெடுப்பு அப்படிங்கிறதால ஈஸ்ட் ஃபேஸிங்க சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இந்த சைடில் வந்துட்டு நம்ம கிழக்கு பார்த்து படுக்கக்கூடாது, மேற்க காலிட்டி படுக்கக்கூடாது, வடக்கு பார்த்து படுக்கக்கூடாது, நம்ம ஒரு அறிவியல் பூர்வமாக அந்த காந்த துருவங்கள் இதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை ஒரு பக்கமாக வகுத்து இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறது எங்கள் பிஸ்னஸை ரொம்ப பாதிக்குது சார். ஒரு நாங்கள் பிளான் வந்து எந்த இடமும் வேஸ்ட் ஆகாமல் யூட்டிலிட்டி ஆகிற மாதிரி ப்ராப்பராக கொடுத்துருவோம். பட் அந்த டிசைனை வாஸ்து மேஜராக பாதிக்குது. அது இப்போ ஒரு 50 ஆண்டு காலமாக தான் இந்த வாஸ்து. அதுக்கு எங்களுக்கு அப்படி வாஸ்து இம்பார்ட்டன்னா இன்ஜினியரிங் பேப்பர்லேயே வாஸ்துங்கிற சப்ஜெக்ட் வச்சுருக்கலாம். பட் அது எங்களுக்கு தெரிஞ்சு நானும் வாஸ்துப்படி தான் நிறைய பிளான் போடுறோம், கட்ட பில்டிங் வாஸ்துப்படி தான் போடுறோம். பட் அது ரொம்ப எங்களோட க்ரியேட்டிவிட்டி அதை பாதிக்குது. நமக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஓகே சார், இப்போ இன்சூரன்ஸ்க்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம்? இங்கே வந்து ப்ராப்ளம் மெட்டீரியல் தான் சார் கொஞ்சம் ப்ராப்ளம், மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனைன்னு இல்லை. நம்ம தஞ்சாவூர் பில்டிங் ஒர்க் பண்ண ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ், பிகாஸ் நியர்பை ரிவர். ஸோ சாண்டு கிடச்சிருக்கு, நியர்பைலேயே நமக்கு செங்கலும் ரிவர் ஒட்டி தான் செய்கிறாங்க. ஸோ அது நமக்கு அந்த வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியர் அப்ரோச் பண்ணணும்னு ஒரு தெளிவு அவங்க இருக்கக்கூடிய எல்லா முதல்ல பில்டிங் கட்டுறவங்க. டைரெக்டாக லேபர் கிட்ட போயிட்டால் நமக்கு ஈஸி ஆகிடும், இன்ஜினியர்கிட்ட போனால் செலவு தான் அதிகமாகும். அவங்க ஒரு மெட்டில் வந்துடுறாங்க, பட் அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். நமக்கு வந்து இன்ஜினியர்கிட்ட போய் ஒரு ஒரு கன்சல்ட் பண்ணணும் இன்ஜினியர்ஸை. அந்த இன்ஜினியர்ஸை வச்சு பண்ணக்கூடியது மற்ற மாவட்டங்களை விட இங்கே தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது சார், இப்போ கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இளைஞர்கள் அப்படிங்கிறப்போ வாய்ப்புகள் எப்படி தர்றாங்க மக்கள், அது கொஞ்சம் யோசிக்கிறாங்க சார். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நாங்கள் ஆனால் நாங்கள் தான் பார்த்து பார்த்து பண்ணுவோம். எங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா இந்த ஃபீல்டில் மேபி ரொம்ப நாட்டு காலமாக இருக்கவங்க எப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியல, அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. பட் நாங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயமும் எங்கள் நேம் ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது, பிகினராக இருக்கணும். சின்ன சின்ன விஷயமும் சாக்ரிஃபை பண்ணி கரெக்டாக கஸ்டமர்கிட்ட சாட்டிஸ்ஃபையான ஒரு அவுட்புட் வரணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு யோசிச்சா பண்ணுவோம். அதாவது யங்ஸ்டர் அவங்க தாராளமாக வாய்ப்பு கொடுக்கலாம். யங்ஸ்டருக்கு வந்து டக்குன்னு இந்த பொருள் எவ்வளோ இந்த பொருள் ஏதையும் சீட் பண்ண தெரியாது. ஏன்னா பிகினராக உள்ள வரவங்க உண்மையிலே நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு நேம் வரணுங்கிறதுனால ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுறோம் அந்த விஷயம். உங்களுக்கு இந்த துறையில் வழிகாட்டி குழு யார் யாரும் பேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னா சேவியர் ராஜன் சொல்கிறாங்க, ராஜ் சார் அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக லைஃப்பில் அமைஞ்சது இன்ஜினியர் ஸ்ரீபதின்னு சொல்லிட்டு அவங்க பேச வேல்யூவராக இருக்காங்க சார். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ஃபீல்டு தான் இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கோவிட் டைமில் அவங்க நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷலிங்க்கு வரப்போக அவங்கக்கிட்ட ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண போக அவங்கக்கிட்ட சும்மா லீவ் டைமில் ட்ரைனிங் போனேன். அவர் ஸ்ரீபதி சார் தான் அவர் லைஃப் டேர்னிங் பாயிண்ட். அவர் இல்லைனா இந்த ஃபீல்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நான் வந்துருக்கேன். என்ன சார் ஃபியூச்சர் பிளானிங் என்ன சொல்லிட்டு என்ன ஃபியூச்சர் ஃபியூச்சர் பிளான் வந்து எங்களுக்கு அவர் என்கிட்ட இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே அது என்கிட்ட அப்படியே சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறாங்க சார். எனக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்குது, நமக்கு வந்து ஒரு இங்கே நல்ல பிராண்ட் ஆகும், தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிராண்ட் ஆகும், சொந்தமாக ஒரு ப்ரொமோட்டராக மாறும். நம்ம வந்து பில்டிங் கட்டி கொடுக்குறத விட பில்டிங் கட்டி சேல் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொமோட்டர் ஆகணும். என்கிட்ட இன்னும் நிறையா எம்ப்ளாயிஸ் உருவாகணும். நம்மகிட்ட இப்போ வந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பிளான் முடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறதுலேருந்து ஒரு மாடல் கிச்சனு அந்த பில்டிங்கோட அவுட்புட்டை பில்டிங் தேவையான அத்தனையுமே பண்ணிவிட்டு அவங்க போகிற மாதிரியான ஒரு ஒரு பெரிய கம்பெனியாக வளரணுங்கிற ஒரு ஆம்பிஷன். ஃபைனல் க்வெஸ்சன் சார், இந்த கட்டுமான நிறுவனத்தில் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க வச்சுக்கலாம், ஏன் கொடுக்கணும் எது கொடுக்குன்னா கோல்டன் ரெடாக என்ன சொல்லுவீங்க, உங்கள்கிட்ட கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்? கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கும் சார், கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைங் இருக்கும் உங்களுக்கு. ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களை ஏமாற்றணும், உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை மறக்கணும் அப்படின்னு எதுவுமே இருக்காது. ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இருக்கும், கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் கொடுக்கலாம். எது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நாங்கள். இப்போ இந்த கம்பி ஏன் இந்த இடத்துல போடுறோம், இந்த டயா ஏன் இதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல ஏன் இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்டே நாங்கள் ஃபீல்டுக்கு வரப்போலாம். அவங்க எப்போது வரலாங்கன்னா பக்கத்துலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரஸ்டர் கண்டிப்பாக இருக்கும், அதுக்காக கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும் அப்படின்னா அதை நாங்கள் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக பண்ணி தருவோம். இல்லை முடியாது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். மேக்ஸிமம் எங்களுக்கு அது கையை பிடிக்காத பட்சத்தில் சாட்டிஸ்ஃபைங்காக உங்களோட திருப்தி, நீங்கள் ஒருத்தர் தான் கட்ட போனீங்க அப்படின்னா உங்களோட திருப்திக்காக கண்டிப்பாக அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி கன்வீனியன்ட்டாக பண்ணி தரோம் சார். நிறைய கஸ்டமர்ஸ் நிறையா பண்ணி கொடுக்குறோம்.
பேர் சொல்லுங்கள், கம்பெனி பேர், காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ். என்னோடய பேர் ராஜசேகர், வீரோ இன்ஜினியர்ஸ் தான் என்னோடய நிறுவனம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7010897824. ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் லைன், மங்களபுரம், சிஇபி பேங்க் ஆப்போசிட், வீரோ இன்ஜினியர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.